Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் பொதுவாக குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்க, உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ளே வரும், கூட்டு குடும்பமாக இருந்த நபர்களுக்குள்ளே வரும். எல்லாத்தையும் விட பெரிய பெரிய ஹெட்டேக் இன்றைக்கி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகள் வளர்ப்பு. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கு வந்து ரொம்ப பெருசாக நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளோட படிப்பு விஷயம். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் கூட அவங்களோட செய்கை வந்து தவறுங்கிறத அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு படிப்பில் வந்து அவங்க தீர்மானம் பண்ணிடுறாங்க, இதுதான் என் பிள்ளை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது எதுக்கு ஏன் அப்படின்றதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லாமல் அந்த குழந்தைகளை வந்து இதுதான் உன்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஈகோவை வந்து அந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஸோ பிறகு காலத்தின் கட்டாயத்தினால பல காரணங்களுக்காக அவங்களால அந்த ஈகோவை வந்து ஆக்சுவலைஸ் பண்ண முடியாது. தட் இஸ் ஈகோன்னு நான் சொல்கிறது என்னன்னாக்கா அவங்களுடைய அந்த இலக்கு இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய வந்து இவங்களாக உருக்குவாங்க. நீ வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ வந்து எதற்காக அந்த தந்தை வந்து சின்ன குழந்தைகிட்ட நீ டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர் டாக்டருக்கு படிச்சிருக்கணும்னு நினச்சிட்டு படிக்க முடியாமல் போயிருக்கலாம், இல்லை அவருக்கு வந்து வியந்து பார்த்த ஒரு ப்ரொஃபஷன் அவரோட காலகட்டத்தில் டாக்டர் அப்படிங்கிறதா இருக்கும், இல்லை அவங்களுடைய சொந்த பந்தங்களில் இல்லை குடும்ப நபர்களில் யாராவது நண்பர்களில் யாராவது ஒருத்தவங்களோட பிள்ளைங்க வந்து டாக்டருக்கு படித்து ரொம்ப பெரிய ஆளாக ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள்னால அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபஷன் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அந்த ப்ரொஃபஷன் டாக்டர் அப்படின்னா அது என்ன, அதுக்கான பர்சனாலிட்டி என்ன, அதுக்கான ஸ்கில்ஸ் என்ன, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், ஸ்டைல் எப்படி இருக்கும், அதற்கு என்னென்ன விதத்தில் அவங்கள கொண்டு போகணும், அதெல்லாம் வந்து ஒரு புரிதல் பெற்றோர்களுக்கே இருக்காது. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து டாக்டர் டாக்டர்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய வந்து இப்படியே சொல்லி சொல்லி நீ வந்து வெள்ளை கோட் போட்டுட்டு ஸ்டெதஸ்கோப் எடுத்துகிட்டு நடக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்ல சொல்ல அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு நோக்கம் இல்லாமல் சும்மா கனவுகளோடையே அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கமிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக வருமானது ஒரு க்வெஸ்சன் மார்க். ஏன்னா நம்ம ஒரு இலக்கு வைக்கிறோம்னா அந்த இலக்கில் வந்து நம்ம ஒன்றி அந்த இலக்குக்காக வாழணும், அதுதான் கமிட்மெண்ட். அந்த மாதிரி நம்ம வாழும் பொழுது தான் அந்த இலக்கை வந்து நம்ம கண்டிப்பாக அடைய முடியும். அதுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட் ஃபேக்டர் ஃபுல்லாக வரணும்னா அப்போ நம்மளோட இலக்கை பற்றி நம்மளுக்கு நிறைய தெள்ள தெளிவாக நிறைய விஷயங்கள் புரியணும். ஸோ அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த புரிதல் இருந்தால் தான் நம்ம அதை அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அந்த கோலை வந்து ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ என்ஜினியர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும் அப்படின்னுலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஸ்டடி எங்கிட்ட வந்தது. ஒரு தந்தை வந்து வக்கீலாக இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து நல்ல பேச்சு திறமை இருக்குது, பட் ஆனால் அவரோட சுபாவத்தில் வந்து பயங்கரமாக கோவப்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. எனக்கு நேரமின்மை காரணமாக அந்த தந்தையோட பர்சனாலிட்டியில் நான் ரொம்ப ப்ரோப் பண்ணலை, பட் ஆனால் அவரோட பேச்சு, அவருடைய நடைமுறை பாவனைகள், அடுத்தது அவர் அந்த பிள்ளையோட பிரச்சனையை சொன்ன விதத்துலேருந்து நிச்சயமாக அவருக்கு கூட ஏதாவது ஒரு பண்பியல் தொகுப்பில் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பிலப்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான அந்த பிரெயின் வேவ் வந்து நார்மலாக இல்லை. ஸோ இந்த ஒரு குறைபாடோடைய அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா இப்போ படிச்சிருக்கான். ஸோ இதில் வந்து இந்த தந்தை வந்து அதை அப்படியே ஒத்துக்கவே ஒத்துக்கலை, இந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருக்குது, அதனால் அவனுக்கு என்னென்ன முடியும் எது எது முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒரு ஆலோசனை பண்ணவே இல்லை. ஸோ அவராக என்ன பண்ணிட்டாரு, அந்த குழந்தைய உட்கார வச்சு இதை படி அதை படின்னு டெய்லி டியூட்டரிங் பண்ணும்பொழுது அந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் படிப்பான், ஆனால் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண முடியாது. மெமரைஸ் பண்ணிட்டு போனாலும் மறந்துடுவான். ஸோ இவ்வளோ கஷ்டத்தோடையும் அவன் வந்து 55% அந்த மாதிரி வாங்கிட்டான். ஆனால் அவனுடைய அந்த மெச்சூரிட்டி, மன முதிர்வுங்கிறது அந்த ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இல்லை.
அதில் வந்து அந்த டெஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த குழந்தை வந்து 12வது படிக்கும்போது அவனுடைய பயாலாஜிக்கல் ஏஜும் அவனுடைய இன்டெலெக்சுவல் ஏஜும் அவங்க வந்து டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுலேயே வந்து பெரிய கேப் இருக்குது. ஸோ இவ்வளோ தெரிந்தும் அந்த பையனை வந்து அந்த தந்தை நீ லாயராக ஆகணும் அப்படின்னு சொல்லி லா காலேஜில் போயிட்டு சேர்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கு அங்கே போன உடனே அந்த வயதுக்கு ஏற்ற ஒரு 18 வயது பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு மனமுதிர்வு, ஒரு பேச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக அவன் இருக்க அவன் வந்து அவனை ஒரு ஆப்ஜெக்ட் ஆகிடுறான் எல்லாரும் வந்து புலி பண்ணுறதுக்கு. புலிங்னாக்க எல்லாரும் டீஸ் பண்ணுறதுக்கு, அவனை வச்சு ஒரு ஃபன் பண்ணுறதுக்கெல்லாம். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அண்ட் ரொம்ப சகிப்புத்தன்மையோட ஒரு சாஃப்டாக ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால கொஞ்ச நாளில் வந்து இவங்க எல்லாருமே கூட அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு இவனை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் இருந்தாலும் அவனுக்கு அந்த குறைபாடு இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த நிலைமையில் அவனுக்கு வந்து திருப்பி ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல அவனுக்கு சைக்கிக் பிரேக் டவுன் ஆகிட்டு அவனுக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லக்கூடிய மனசிதைவு நோய்க்கான அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு வந்து திடீர்னு அதிகப்படியாக ஒரு ஃபியர், அதிகப்படியான ஒரு சந்தேகம், அதுக்கப்புறம் வந்து நியூரோட்டிக் டாக்கு, ஒரு இடைவிடாமல் பேசிகிட்டே இருக்கிறது, சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டே இருக்கிறது, தனியாக இருக்கும்போது தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்கிறது, ஃபியர், நெகட்டிவ் ஃபீலிங் இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நேரத்துலேயும் அந்த தந்தை வந்து அதை அந்த அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவரால், தன்னுடைய பையனுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ரொம்ப அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு துயரமான ஒரு நிலை தான். இந்த மாதிரி ஒரு நிலை வந்து வரக்கூடாது. இதை வராமல் தவிர்ப்பதற்கு பல விஷயங்கள் நம்ம செய்திருக்கலாம். அந்த சிறு வயதில் வந்து அந்த குழந்தையோட அசட்ஸ் அண்ட் லேபிலிட்டிஸ்ன்னு நாங்கள் உளவியலில் சொல்லுவோம். அதாவது என்ன, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சில, நமக்கு எப்படி சில பேருக்கு பறக்கும் போதே சொத்தோடு இருப்பாங்க, சில பேருக்கு பறக்கும் போதே வந்து கடனோடு இருப்பாங்க, அந்த மாதிரி நமக்குள்ளேயும் பண்பியல் தொகுப்பில் சிலதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், சிலதெல்லாம் மைனஸாக இருக்கும். இது நம்ம கையிலே கூட கிடையாது, இது கடவுள் நமக்கு கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த பர்சனாலிட்டியில் என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு நேர்மையாக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும். அதை வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கிட்டோம்னாலே பல விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எளிதாகிடும். இப்போ இந்த பையனுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அவன் ஆரம்பத்தில் அந்த 8th 9th இருந்த பொழுது அவனுக்கு நல்ல ஒரு காமன் சென்ஸ் இருந்தது. என்ன தான் வந்து அந்த மூளையோட செயல்பாடில் கொஞ்சம் குறைபாடு இருந்தால் கூட அவனுக்கு காமன் சென்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ அவனுக்கு ஒரு சுயதொழிலில் ஈடுபடுத்தி, இப்போ வந்து எத்தனையோ பேர் சின்ன சின்ன கடை வைக்கிறாங்க, பங்க் ஸ்டோர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, பெட்டி கடைகள் மாதிரி வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அதில் கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும், அந்த ஸ்கில்லில் இருந்து ஏதாவது செய்யலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அவங்க மாற்று வழியில் சிந்தித்து இந்த படிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இனிமேலும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அவங்க, ஏன்னா நான் சொன்னதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அதற்கு பதிலாக இதை செய்திருந்தாங்கன்னா, அந்த பையன் வந்து தன்னம்பிக்கையோட தான் சம்பாதிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கை வரும். நம்ம வந்து நேர்மையாக சம்பாதிக்கும் பொழுது கையில் காசு வரும்போது நிச்சயமாக அது வந்து நமக்கு பல விதத்தில் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை இது பண்ணும், ப்ராக்டிக்கலாக பல ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ அதுதான் முக்கியம். நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், நம்ம டாக்டராக வந்து தான் சம்பாதிக்கிறோமா, இல்லை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவாக சம்பாதிக்கிறோமா, இல்லை ஒரு சொந்தமாக சுயதொழில் பண்ணி சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம எவ்வளோ நேர்மையாக நம்மளுடைய பண்பியல் தொகுப்போடு ஒன்றி, நம்மளுடைய ஸ்கில்ஸோடு ஒன்றி நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு ஆன்ம திருப்தியை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் மாற்றி யோசிப்பது அப்படிங்கிறது ஒரு பேரண்டிங் ஸ்கில்லாக இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் இதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து எல்லாருமே எல்லாத்தையும் படிச்சிடணும் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு வெரைட்டியும் கிடைக்காது. அதனால் நம்ம இதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நேயர்களே, மேலும் பல கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.